விஜயகாந்த் செல்லமாக வளர்த்த அவருடைய நாயான ஜிம்மி தற்போது வாசலிலேயே நின்று கொண்டு விஜயகாந்தின் வருகைக்காக காத்திருக்கிறது. தற்போது இந்த நாயின் வீடியோ தான் சமூக ஊடகங்களில் வெளியாகி பார்ப்பவர்களையே நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. தேமுதிக தலைவரான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலை இறந்து போனார். அவரது உடல் தீவுத்திடலில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தீவுத்திடலிலிருந்து விஜயகாந்தின் உடலானது வைக்கப்பட்ட வாகனம் மக்கள் வெள்ளத்தில் கோயம்பேடு நோக்கி சென்றது. கேப்டன் விஜயகாந்தின் உடலை சுமந்து செல்லும் வாகனத்துடன் தொண்டர்களும் ரசிகர்களும் ஓடோடி வந்தனர். திரையுலகினர் பொதுமக்கள் என அலைகடல் என திரண்டு வழி நெருங்கிலும் விஜயகாந்திற்கு பல்லாயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் கண்ணீர் மல்க அஞ்சலியும் செலுத்தினர். இந்நிலையில்தான் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கும் நடைபெற்றது. அவரது உடலுக்கு 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையும் செய்யப்பட்டது. இதையடுத்து விஜயகாந்தின் உடலும் நல்லடக்கமும் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் முதலமைச்சரான ஸ்டாலின், தெலுங்கானா கவர்னரான தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள், திரையுலகினர் உட்பட பலரும் பங்கேற்றனர். விஜயகாந்தின் இறுதிச் சடங்கை பொதுமக்களுக்கான தேமுதிக அலுவலகத்தின் முன் எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டும் இருந்தன. நிலையில்தான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற விஜயகாந்த் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என அவர் ஆசையாக வளர்த்த அவருடைய நாய் அடிக்கடி வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு விஜயகாந்தின் வருகைக்காக காத்திருக்கிறது. யாரென்றே தெரியாத மக்கள் மீது பாசம் காட்ட தெரிந்த விஜயகாந்துக்கு அவருடைய வீட்டிலேயே வளர்ந்து வரும் இந்த நாயின் மீது பாசம் காட்டாமலா இருந்திருப்பார்? அதற்காக தான் இந்த நாய் அவரை தேடுகிறது என பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள்.